அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதன் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்களை வேண்டாம் என சென்ற நபரை கூட எளிதில் வசியம் செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த வசிய முறை. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல நிறைய வசிய முறைகளை பார்த்திருக்கோம். யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தாத வகையில் இருக்கக்கூடிய வசிய தாந்திரிகத்தை தான் நம்ம சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணுவோம். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு தாந்திரிக முறை. எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ இதுல கிடையாது. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக செய்யலாம். ரெகுலரா நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற எல்லா வசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ மனஸ்தாபம் காரணமாக ஒரு குறிப்பிட்ட நபரை நீங்க பிரிஞ்சிருக்கீங்க. அந்த குறிப்பிட்ட நபருக்கு இந்த வசியத்தை நீங்க செய்யும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபருக்கு உங்க மேல இருக்கக்கூடிய கோபம் குறைய ஆரம்பிக்கும். உங்களை பற்றிய பாசிட்டிவான விஷயங்கள் அவங்களுடைய மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். உங்க கூட அவங்க சந்தோஷமாக இருந்த எல்லா தருணங்களும் அவங்களுடைய மனதுல தீவிரமாக தோன்றிக்கொண்டே இருக்கும். உங்களை அதிகமா மிஸ் பண்ற உணர்வு அவங்களுக்கு தோன்றும். உங்களை நினைவுபடுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவங்களுக்கு உருவாகிட்டே இருக்கும். உங்களை நேர்ல பார்க்கணும் அல்லது உங்ககிட்ட உடனடியாக பேசணும்ன்ற அந்த உணர்வு ஆழமாக எழும். உங்க கூட பேசவே கூடாதுன்னு நினைக்கும் நபராக இருந்தாலும் கூட உங்களுடைய உண்மையான அன்பை உங்க பக்கத்து நியாயத்தையும் புரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணம் தோன்றும். உங்களை மனதார மன்னிக்கணும்ன்ற மனப்பக்குவம் அவங்களுக்கு ஏற்படும். மொத்தத்துல உங்க மேல அன்பு, பாசம், நம்பிக்கை போன்ற உணர்வுகள் தோன்றும். சோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற எல்லா வசிய முறைகளும் இது போல தாங்க வேலை செய்யும். இதை தவிர்த்து நீங்க சொல்ற விஷயத்தை எல்லாம் கண்மூடித்தனமாக கேட்பாங்க, நீங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வாங்கன்ற மாதிரியான வசியம் நம்ம சேனல்ல கிடையாது. அதை நம்ம அப்லோட் பண்ணவும் மாட்டோம். சோ இந்த வசிய முறைகளை நாம் பயன்படுத்தும் பொழுது யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது. நிறைய பேர் வசியம்ன உடனேயே அது தவறான விஷயமாக நினைச்சுக்கிறாங்க. தவறான நோக்கங்களுக்காக அதை பயன்படுத்தும் பொழுதுதான் வசியம் தவறான விஷயமாக இருக்கும். நம்ம முன்னோர்கள் வசிய முறையை கொடுத்துட்டு போனதுக்கான காரணம் பிரிந்து வாழும் கணவன் மனைவி மற்றும் நல்ல உறவுகள் ஒன்று சேரணும்ன்ற நோக்கத்துக்காகத்தான். சில பேர் அதை தவறான நோக்கங்களுக்காக பயன்படுத்தி வசியம்னாலே தப்பான விஷயமாக மாற்றி வச்சிருக்காங்க. நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் நல்ல நோக்கங்களுக்கு மட்டுமே இது போன்ற வசிய முறைகளை நீங்க பயன்படுத்துவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால தான் நிறைய மெத்தட்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அடுத்ததாக எல்லா தாந்திரிக முறைகளுமே பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய ஒரு பார்ட். லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய நோக்கமும் தாந்திரிக முறைகளுடைய நோக்கமும் பார்த்தீங்கன்னா ஒன்றுதான். இரண்டு விஷயங்களுமே குறிப்பிட்ட நபரையோ அல்லது குறிப்பிட்ட பொருளையோ நாம் ஈர்ப்பதற்கு பயன்படுத்துறோம். ஒரு குறிப்பிட்ட பொருளையோ அல்லது நபரையோ ஈர்க்கணும்னு நம்ம செய்யக்கூடிய அனைத்து வழிமுறைகளுமே லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் தான். சரிங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த வசிய முறையை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். யாருன்னே தெரியாத நபர்களுக்கு இதை நீங்க பயன்படுத்த முடியாது. அதாவது அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இதை நீங்க யூஸ் பண்ண முடியாது. இந்த வசிய தாந்திரிகத்திற்கு நமக்கு தேவைப்படும் பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா 11 ஏலக்காய்கள். எண்ணிக்கை கரெக்டா இருக்கணும். 11 ஏலக்காய்களை நீங்க எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். உடைந்து போன அல்லது விதைகள் வெளியேறிய ஏலக்காய்களை பயன்படுத்த கூடாது. சில ஏலக்காய்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே காஞ்சு போயிருக்கும். அதையெல்லாம் நாம் பயன்படுத்த கூடாது. தாந்திரிகத்திற்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தினால் மட்டும்தான் உடனடியாக நமக்கு பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக இந்த 11 ஏலக்காய்களை மூட்டை போல கட்டுவதற்கு ஒரு துணி நமக்கு தேவை. வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய துணியை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். ஒயிட் கலர் கிளாத் மட்டும் தாங்க நீங்க பயன்படுத்தணும். பிளவுஸ் பிட் மாதிரி இருக்கக்கூடிய துணிகளை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 11 ஏலக்காய்களை கட்டக்கூடிய அளவிற்கு துணி இருந்தாலே போதும். ரொம்ப பெரிய சைஸ் துணிகளை நீங்க எடுக்காதீங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இருந்தாலே போதும். அடுத்ததாக தேவைப்படும் பொருள் அத்தர். இது ஒரு வாசனை திரவியம். எல்லா நாட்டு மருந்து கடைகள், சூப்பர் மார்க்கெட் மற்றும் ஆன்லைன்ல கூட இந்த அத்தர் உங்களுக்கு கிடைக்கும். அத்தர்ல நிறைய ஃப்ளேவர்ஸ் உங்களுக்கு இருக்கும். எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அத்தரை தவிர்த்து வேறு ஏதாவது வாசனை திரவியங்களை பயன்படுத்தலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். வீட்டுல நீங்க பர்ஃபியூம்
பர்ஃப்யூம் அதாவது சென்ட் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்க பயன்படுத்தக்கூடிய சென்ட் அல்லது பர்ஃப்யூம் வச்சிருந்தீங்கன்னா அதையே நீங்க பயன்படுத்திக்கலாம். புதுசா ஃப்ரெஷ்ஷா நீங்க வாங்கணும்னு அவசியம் கிடையாது, ஆல்ரெடி நீங்க பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த வாசனை திரவியங்களையே பயன்படுத்திக்கலாம். அத்தர் நான் யூஸ் பண்ண சொன்னதுக்கான காரணம், அதனுடைய வாசனை நீண்ட நேரத்திற்கு இருக்கும். கோவில்களில் உள்ள மூலவர் சிலைக்கு கூட பார்த்தீங்கன்னா அத்தரை பூசுவது ஒரு வழக்கம் இருக்கு. தெய்வீகமான நறுமணத்தை தரக்கூடியது அத்தர். அதனால மேக்சிமம் உங்களுக்கு அத்தர் கிடைச்சதுன்னா அதை நீங்க பயன்படுத்துங்க. அது சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். எந்த நாள் எந்த கிழமை இந்த தாந்திரிகத்தை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, அமாவாசை அல்லது பௌர்ணமி, இந்த மூன்று தினங்கள்ல ஏதாவது ஒரு நாள் அன்னைக்கு இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி, அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி, இன்கேஸ் நீங்க நைட் ஷிப்ட் போறவங்களாக இருந்தீங்கன்னா காலையில நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் துணியை எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளை நிற துணி முழுவதுமே அத்தரை நீங்க பூசணும். பர்ஃப்யூம் வச்சிருந்தீங்கன்னா அந்த துணி முழுவதுமே நீங்க ஸ்ப்ரே பண்ணணும். வெளிப்பக்கம் நீங்க ஸ்ப்ரே பண்ண வேண்டாம். ஏலக்காய்களை வைக்க போகும் உள்பக்கம் மட்டும், அதாவது துணியுடைய ஒரு சைடு மட்டும் நீங்க வாசனை திரவியத்தை அப்ளை பண்ணா போதும். அத்தர் போன்ற வேறு எந்த வாசனை திரவியங்களுடைய ஸ்மெல் ஒத்துக்காதவங்க இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. சில பேருக்கு சென்ட் ஸ்மெல் ஒத்துக்காது, சோ அவங்க இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. பர்ஃப்யூம் யூஸ் பண்ணாம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்காதீங்க. அத்தர் போன்ற வாசனை திரவியங்களை பயன்படுத்தினால் மட்டும்தான் இந்த மெத்தட் நமக்கு உடனடியாக பலன்களை கொடுக்கும். எப்பவுமே எந்த ஒரு மெத்தட்லயுமே நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரக்கூடாது. முடியறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனல்ல வசியத்திற்காக நிறைய மெத்தட் அப்லோட் பண்ணிருக்கோம். சோ உங்களுக்கு எது கன்வீனியன்டா கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க, இப்போ அந்த ஒயிட் கலர் கிளாத்தில் ஒரு சைடு மட்டும், ஏலக்காய்களை நாம் வைக்கும் அந்த உள்பகுதி மட்டும் வாசனை திரவியத்தை அப்ளை பண்ணதுக்கு பிறகு 11 ஏலக்காய்களை உள்ள வச்சு ஒரு சிறிய மூட்டை போல அதை நீங்க கட்டிடுங்க. அந்த ஏலக்காய்கள் வெளியே வரக்கூடாது. அந்த துணியாலேயே அந்த மூட்டையை நீங்க நல்லா இறுக்கமா கட்டிடுங்க. இப்போ நீங்க அந்த மூட்டையை இடது கையில கொஞ்சம் இறுக்கமா புடிச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த மூட்டையை நீங்க இறுக்கமா புடிச்சிட்டு யாருக்காக இந்த தாந்திரிகத்தை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி அந்த நபர் உங்களுக்கு பூரண வசியம்னு சொல்லணும். உதாரணத்திற்கு அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயர் ராஜான் இருந்ததுன்னா, ராஜா எனக்கு பூரண வசியம், ராஜா எனக்கு பூரண வசியம், ராஜா எனக்கு பூரண வசியம்னு நீங்க சொல்லணும். அவங்களுடைய பெயர் ராணின்னு இருந்ததுன்னா, ராணி எனக்கு பூரண வசியம், ராணி எனக்கு பூரண வசியம், ராணி எனக்கு பூரண வசியம்னு சொல்லணும். குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் நீங்க சொன்னாலே போதும், அதிகபட்சமாக 10 நிமிடங்கள் வரை சொல்லலாம். எந்த இடத்துல நீங்க படுக்க போறீங்களோ அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு தான் இதை நீங்க சொல்லணும். சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அந்த மூட்டையை உங்க தலகாணிக்கு அடியில வச்சுட்டு நீங்க படுத்து தூங்கணும். பில்லோ கவருக்குள்ளேயும் நீங்க வச்சுக்கலாம், அல்லது தலகாணிக்கு அடியில கூட நீங்க வச்சுக்கலாம். தலகாணி யூஸ் பண்ணாதவங்க ஒரு சின்ன பெட்ஷீட் மாதிரி எடுத்துக்கோங்க, அதற்கு அடியில இந்த மூட்டையை வச்சுட்டு அந்த பெட்ஷீட்டுக்கு மேல நீங்க படுத்துக்கோங்க. உங்க தலை அந்த பெட்ஷீட்டுக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்கணும். காலையில நீங்க எழுந்ததும் அந்த மூட்டையை எடுத்து வீட்டுல நீங்க ஒரு ஓரமா வச்சிருங்க. நீங்க ரூம்ல தங்கியிருந்தீங்கன்னா நீங்க தங்கக்கூடிய இடத்துல ஓரமா ஒரு இடத்துல நீங்க வைக்கணும். 21 நாட்களுக்கு அந்த மூட்டையை நீங்க தலகாணிக்கு அடியில வச்சுட்டு தான் படுக்கணும். நீங்க வேற எங்கேயாவது லொகேஷன் சேஞ்ச் பண்ணாலும் கூட அந்த மூட்டையை நீங்க தலகாணிக்கு அடியில வச்சுட்டு தான் படுத்து தூங்கணும். 21 நாட்களுமே அந்த ஒரே மூட்டையை தான் நீங்க பயன்படுத்தணும். தினமுமே ஃப்ரெஷ்ஷா நீங்க இதை செய்யணும்னு கிடையாதுங்க. முதல் நாள் மட்டும்தான் இந்த மூட்டையை நீங்க கட்டி வைக்கணும். அதையே நீங்க 21 நாளைக்கு பயன்படுத்தணும். இந்த தாந்திரிகத்தை செய்யும் முதல் நாளே ஃபர்ஸ்ட் டேவா நீங்க கவுண்டிங்கா எடுத்துக்கணும். சோ அன்னையில இருந்தே 21 நாள் நீங்க கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தினமுமே, அதாவது 21 நாட்களுமே இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி, அல்லது நைட் ஷிப்ட் போறவங்களா இருந்தீங்கன்னா காலையில நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி 5 முதல் 10 நிமிடங்கள் வரை உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல இடது கையில அந்த மூட்டையை வச்சுட்டு அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு பூரண வசியம்னு நீங்க சொல்லணும். சொல்லி முடிச்சுட்டு தலகாணிக்கு அடியில அந்த மூட்டையை வச்சுட்டு படுத்து நீங்க தூங்கிடுங்க. 21 நாட்கள் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த மூட்டையை நீங்க வீட்டு பக்கத்துல ஏரி, குளங்கள், கிணறு, கடல் போன்ற நீர்நிலை இருந்தால் அங்க நீங்க தூக்கி போடலாம். நீர்நிலைகள் இல்லாதவங்க அந்த மூட்டையை நீங்க பிரிக்க கூடாது. ஜஸ்ட் அப்படியே தண்ணீர்ல நனைச்சிட்டு கால்படாத இடமா பார்த்து தூக்கி போட்டுருங்க. ஏதாவது செடிகள் அல்லது புதர்கள் இருக்கும் இடமா பார்த்து நீங்க தூக்கி போட்டுருங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அந்த மூட்டையை நீங்க பிரிக்க கூடாது, அப்படியே தான் நீங்க தூக்கி போடணும். வெளியாட்கள் யாருக்குமே இப்படி ஒரு தாந்திரிகத்தை நீங்க செய்யறது
இருக்கிறது தெரியக்கூடாது. குறிப்பாக யாருக்காக இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்கிறீங்களோ அவங்களுக்கு எப்பவுமே இது தெரியக்கூடாது. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். பெண்கள் தீட்டாக இருக்கிற நேரத்துல இதை செய்யக்கூடாது. 21 நாட்கள் நடுவுல தீட்டு ஏற்பட்டாலும் அந்த நாட்கள் மட்டும் நீங்க பிரேக் எடுத்துக்கோங்க. ஆனால் 21 நாட்கள் நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி பாத்துக்கணும். 21 நாட்கள் முடிஞ்சதுக்கு பிறகு மேக்சிமம் ஒரு வாரத்துக்குள்ள அந்த மூட்டையை நீங்க நீர்நிலையிலயோ அல்லது செடிகளுக்கு பக்கத்திலயோ தூக்கி போட்டுருங்க. குளிச்சுட்டு தான் இந்த தாந்திரிகத்தை செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதே போல அசைவம் சாப்பிடுறவங்களாக இருந்தாலும் அசைவம் சாப்பிட்ட பிறகும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகளை பயன்படுத்திட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் நீங்க தாராளமாக செய்யலாம். 21 நாளைக்குள்ள அந்த குறிப்பிட்ட நபர் நீங்க நினைப்பது போல பேசிட்டாலும் கூட நடுவுல டிராப் பண்ணிடாதீங்க. 21 டேஸ் இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். பெண்கள் தீட்டாக இருக்கும் நேரத்தை தவிர்த்து மற்ற எந்த ஒரு காரணத்திற்காகவும் நீங்க பிரேக் எடுக்க கூடாது. 21 நாளைக்கு கண்டினியூஸா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம பார்த்தது போல நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் 10 நாளைக்குள்ளேயே ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.